தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளற்ற சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும். மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. உலக அளவில் கொரோனா தொற்று பரவல் முடிவுக்கு வரவில்லை. மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல். இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகின்றன. மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் துறையை உருவாக்கிட 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நேபாளத்தின் புதிய பிரதமராக ஷேர் பகதூர் துபா தேர்வு. 89 உறுப்பினர்களில் 64 உறுப்பினர்கள் துபாவிற்கு ஆதரவு.